இது செல்லும் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கூடிய 50% என்ற சீலிங்கை எந்த விதத்திலையும் பாதிக்காது என்பது போன்ற தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். ஒரே மேலும் ஒரு நீதிபதி இந்த தீர்ப்பு செல்லாது என்று ரவீந்திர பாட் என்ற நீதிபதி மட்டும் இந்த தீர்ப்பு செல்லாது என்று தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருக்கிறார். இந்த அரசியல் சாசன அமர்வு அடிப்படை அரசியல் அமைப்பு விதிகளுக்கு எதிராக இருக்கிறது என்று தன்னுடைய கருத்து தெரிவித்திருக்கிறார். மற்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் உட்பட தினேஷ் மகேஸ்வரி, பேலா திரிவேதி மற்றும் பர்திவாலா ஆகிய 4 நீதிபதிகளும் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது செல்லும், அது ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையை அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று எந்த செல்லாது என்று கூற முடியாது என்று கூறுகிறார்கள். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் திரு ரவிக்குமார் மணி நிகராட பேசலாம். சார் வணக்கம், இந்த தீர்ப்பு குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இந்த தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை அனுமானித்து நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த வழக்கிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்களும் மனு தாக்கல் செய்திருந்தோம். அதுல குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி அரோரா அவர்கள் தன் வாதங்களை எங்கள் சார்பிலே எடுத்து வைத்தார். அதுபோல அந்த வழக்கிலே முன்வைக்கப்பட்ட வாதங்களை இந்த தீர்ப்புகளிலே செய்திகளை மட்டும் வைத்து பார்க்கும்போது இந்த வாதங்களை குறிப்பாக திரு கோபால் அவர்கள் முன்வைத்த வாதத்தையோ மீனாட்சி அரோரா அவர்கள் முன்வைத்த வாதத்தையோ எந்த விதத்திலும் கவனத்தில் கொள்ளவில்லை. அந்த எந்த கருத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. எனவே தீர்ப்பு என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இது நீதி வழங்கவில்லை, இது ஒரு அநீதியான தீர்ப்பு என்று நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதிலே திரு பட் அவர்கள் தன்னுடைய கருத்தை இப்படித்தான் வைப்பார் என்பதை அந்த விசாரணை நடக்கும் போதே ஒவ்வொரு நீதிபதியையும் எப்படி அதற்கு ரியாக்ட் செய்தார்கள் என்பதை பார்க்கும் போதே நமக்கு இவர்கள் என்ன தீர்ப்பை சொல்ல போகிறார்கள் என்பது அனுமானிக்க முடிந்தது. திரு லலித் அவர்களை பொறுத்த அளவில் இன்று அவர் ஓய்வு பெறுகிறார். அவர் இப்படித்தான் இந்த தீர்ப்பை வழங்குவார் என்பதை அவருடைய பழைய தீர்ப்புகளை வைத்தும் சமூக நீதி தொடர்பாக அவருக்கு இருக்கிற நிலைப்பாடுகள் அந்த தீர்ப்புகளிலே எப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்கின்றன என்பதை வைத்தும் பார்க்கும் போது திரு லலித் அவர்கள் இந்த தீர்ப்பை தான் வழங்குவார் என்பதை அனுமானிப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. எனவே இப்படித்தான் இந்த தீர்ப்பு வரும் என்பதை நான் முன்னே அனுமானித்து கூறியிருந்தேன். இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இதை இன்னும் விரிவான அமர்வுக்கு இதை மேலே அப்பீல் செய்ய வேண்டும். அதை ஒன்றிய அரசு செய்யாது. ஏனென்றால் ஒன்றிய அரசே இந்த தீர்ப்பை விரும்பிய ஒரு அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் இதிலே மனு செய்திருந்த மனுதாரர்கள் நிச்சயமாக இதை இன்னும் விரிவான ஒரு அமர்வுக்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு, ஏனென்றால் இது ஏற்கனவே இந்திரா சாகனி வழக்கில அந்த 50 விழுக்காடு என்கிற உச்ச வரம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அளித்த தீர்ப்பு. அதை பற்றி இவர்கள் கருத்து சொல்லும் போது 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு அந்த தீர்ப்பை அதை அதற்கு முரண்பாடாக ஒரு தீர்ப்பை வழங்க முடியாது. அது சட்டப்படி அது சரியானதல்ல. எனவே இதை இன்னும் விரிவான அமர்வுக்கு எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக இதில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிற கருத்தை கூட சமர்ப்பில்ல. இந்த பொருளாதார அளவுகோலை வைத்து இடஒதுக்கீடு வழங்குவது என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை எதுவும் எதிரானதல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதும் சரி பட்டி உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவிக்குமார். அடுத்ததாக ஓய்வு பெற்ற நீதியரசு திரு வள்ளிநாயகம் அவர்கள் நம்முடைய நேயராக பேசலாம். சார் வணக்கம், இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? என்னை பொறுத்த மட்டும் சரியான தீர்ப்பு சார். ஏன்னா இப்போ அதாவது சோசியல் ஜஸ்டிஸ்